வாங்க, இட்லிக்கு மாவு அரைக்கிற நேரத்தில் சட்டுன்னு ஒரு முறுக்கு சுற்றலாம். இட்லி அரிசி வச்சு நல்லா மொறுமொறுன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறுக்கு. ஒரு டம்ளர் அளவு இட்லி அரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணி தெளித்து முடிஞ்ச வரைக்கும் நைஸாக அரைச்சிக்குவோம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. அது 1/4 டம்ளர் அளவு பொட்டுக்கல்லை எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு சலடையில் சலிச்சிட்டு ஜீரகம் 1/2 பொடி பண்ணி மிளகாத்தூள் உப்புத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து 2 ஸ்பூன் சூடான எண்ணெயை ஊற்றி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்குவோம். வெண்ணெய் விருப்பப்பட்டால் வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். முறுக்கு குழாயில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நமக்கு விருப்பமான அச்சில் போட்டு புளிஞ்சு எடுத்து எண்ணெய் நொற அடங்குனதும் எடுத்தோம்னா சுவையான முறுக்கு தயார். சாப்பிட்டு இந்த மாதிரி உருண்டை நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.